இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின்படி தமிழகத்தில் அடுத்த மாதம் சில மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தகவல் வெளியாயிருக்கு. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற தகவல்களும் புதிய அப்டேட்களும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தினமும் கொரோனா நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கல்லூரிகளிலும் கொரோனா சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு ஆஸ்பத்திரிகளில் இடம் கிடைக்காதவர்கள் முகாம்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு முனைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும், பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததாலும் நாளுக்கு நாள் தொடர்ந்து நோய் தொற்று அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக கடந்த 26/4/2021 அதிகாலை 4 மணி முதல் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு மீண்டும் தியேட்டர்கள், மால்கள், கேளிக்கை கூடங்கள், கூட்ட அரங்குகள், பெரிய வணிக வளாகங்கள், சலூன்கள், அழகு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று புதிய ஊரடங்கு மற்றும் முழுநேர ஊரடங்கு அமல்படுத்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இன்றைய ஆலோசனை கூட்டங்களில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, திருப்பூர் ஆகிய 6 மாவட்ட கலெக்டர்களும் சென்னை, கோவை மாநகராட்சி கமிஷனர்களும் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மே மாதம் ஊரடங்கில் ஏற்படுத்தப்பட வேண்டிய கூடுதல் கட்டுப்பாடுகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. சென்னை, செங்கல்பட்டு, கோவை உள்பட குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் முழு ஊரடங்கை சில நாட்களுக்கு அமல்படுத்தலாமா என்பது குறித்தும் விவாதித்ததாக தெரிகிறது. எனவே அடுத்த மாதம் தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.